ஸ்ரீ ஓம் கோபுரம் டிவி நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல அந்த அம்மாக்கு வந்து எவ்வளோ பாபா மேல ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இது வந்து நம்ம வந்து பாபா கூட வாழ்ந்த பக்தர்கள் இருக்கா இல்லையா அவா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் இப்போ இந்த மஹல்சா பற்றி தாசகரு மகாராஜ் அவள்னா எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாபா மேல வச்சிருந்தா தாசகரு மகாராஜெல்லாம் ஆரம்பத்தில் கடவுள்னு பார்த்ததே கிடையாது சும்மா நானா சாஹேப் சந்தோருக்கு கூட போவார் ஆனா இந்த கடைசி ஸ்டேஜ்லலாம் அவருக்கு பாபா மேல இருந்த நம்பிக்கையும் பக்தியும் நீங்க பார்த்தேன்னா அது மூலமா வந்த பொக்கிஷம் தான் இந்த சாய் ஸ்தவன மஞ்சரி நம்மளுடைய கோபுரம் டிவில நிறைய பேர் கேட்டேன் இந்த சாய் ஸ்தவன மஞ்சரி இந்த ஆர்த்தி கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இந்த ஆர்த்தி பாடல்களோட நாங்கள் உங்களை சந்திப்போம் இந்த ஆர்த்தி பாடல்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த அர்த்தங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு அர்த்தங்கள் எப்படி நிறைய பேர் இது வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் இது சில பேர் தான் எழுதியிருக்கா அந் ஆனால் பாபா பக்தர்கள் எல்லாம் நிறைய பேர் அது யார் எழுதினான்றதை முதற்கொண்டு நான் உங்களுக்கு அந்த ஆர்த்தியில நான் சொல்லுவேன் அந்த ஆர்த்தியோட அர்த்தங்கள் எல்லாம் பார்த்தேன்னா ஒரு ஒரு நாளும் நம்ம ஆர்த்தி பாடணும் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு தானாக ஏற்படும் அந்த அர்த்தங்கள்லாம் தான் இன்டைரக்டா இந்த சாய் சச்சரித்தம்ல சொல்லிருக்கா ஆர்த்தி வந்து எல்லாமே நம்ம பாடுறோம் காக்கட ஆர்த்தி மத்தியானி தூப்பார்த்தி ஷேஜார்த்தி இதுல பாடுறோம் ஆனா அதுலேருந்து அந்த எசன்ஸ் தான் எடுத்து அந்த சாய் சச்சரித்தம்ல கொடுத்துருக்கா இது வந்து ஆர்த்தி பாடலுக்கு என்ன மகிமைகள் அப்படின்றத நான் உங்களுக்கு நிறைய எபிசோட்ஸ் முன்னாடியே சொல்லியிருக்கா தினமும் முடிஞ்சால் நம்ம ஆர்த்தி பாடலாம் முடியாத பக்தர்கள் நம்ம வேலைக்கு போறோம் அந்த மாதிரி நினைக்கிற பக்தர்கள் நீங்க தேர்ஸ்டே தேர்ஸ்டே வியாழக்கிழமை அட்லீஸ்ட் நம்ம பாபாவுக்கு ஆர்த்தி பாட்டு பாடினா ரொம்ப சந்தோஷமா இருப்பார் பாபா அவர் சந்தோஷமா என்ன பண்ணணும் ஒன்றுமே கிடையாது நம்மளுக்கு வாழ்க்கையில அள்ளி கொடுப்பார் என்ன அள்ளி கொடுப்பார் பணத்தை அள்ளி கொடுப்பாரா பொருள் அள்ளி கொடுப்பாரா அதெல்லாம் தெரியாது ஆனா இந்த ஆன்மீக ரீதியான வர அந்த சந்தோஷம் அந்த நிம்மதியை அள்ளி கொடுப்பார் நம்ம சாய் பக்தர்கள் எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்கோல நான் சொல்றது கரெக்ட் அப்படின்றது கண்டிப்பா புரியும் நம்மளுக்கு இருக்கிற பணம் வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நிம்மதி இருக்கும் ரொம்ப பணத்தாசை செய்வது பாருங்க பணம் 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 நம்ம பின்னாடி போகும்போது நம்ம அந்த நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டே வருவோம் இது உண்மையான ஒரு விஷயம் அதற்காக நான் பணத்துக்கு பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்ல இந்த மெட்டீரியலிஸ்டிக் வெல்ஃபேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல அப்படிலாம் இருந்தோன்னா இன்றைக்கி நம்ம சன்னியாசியாக இருப்போம் ஒரு குருமார்களோட வழியில் போனால் நம்ம ஒரு பெரிய ஆன்மீக ரீதி ஆன்மீக ரீதியான அந்த வழியில் போனோன்னா இன்னைக்கு பெரிய ஆட்களாக இருப்போம் ஆனால் ஒரு சராசரி மனுஷனா நம்ம இருக்கும்போது சாதாரண மனிதர்களாக இருக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளுக்கு அந்த மெட்டீரியலிஸ்டிக் வெல்ஃபேர் மேல ஆசை வருதோ இந்த பொருள் பணம் இது மேலே ஆசை வருதோ அந்த அளவுக்கு பக்தியும் இருக்கட்டும் அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ முதல் விஷயம் இந்த ஆர்த்தி ரெண்டாவது விஷயம் இந்த சாய் சச்சரிதா பாராயண் நிறைய பக்தர்கள் இதில் குழம்பி இருக்கீங்க இந்த பாராயணுக்கும் இந்த பெண்மணிக்கும் நான் சொன்னேன் இல்லையா ஒரு பெண்மணி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான அந்த பெண்மணிக்கும் இந்த சாய் சச்சரிதா பாராயணுக்குமே ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு அந்த சாய் சச்சரிதா பாராயன் எப்படி பண்ணணும் இந்த சாய் சச்சரித்தம் அப்படின்றது ஹேமத் பந்த்ன்றவர் எழுதினார் அண்ணா தபோல்கர் அப்படின்றவர் எழுதினார் இந்த அண்ணா தபோல்கர் அப்படின்றவர் அதிலேயே சொல்லியிருக்கார் நான் அவர் வந்து ஒரு பெரிய ஆட்கள் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம எப்படி எழுத போறோம்னு யாருக்கும் தெரியாது இப்போ உங்களை பத்தி எழுதுவோம் அப்படின்னா உங்களை பத்தி நீங்க எழுதுங்கன்னா ஒரு பேஜுக்கு மேல நம்ம எழுத முடியாது முதல்ல நம்ம யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவே நம்மளால் ஒரு பேஜுக்கு மேல எழுத முடியாது அதுதான் ஹேமத் பன் நம்ம யாருன்னே நம்மளால ஒரு பேஜுக்கு எழுத முடியாது அப்பேற்பட்ட ஒரு அருமையான மகானை பத்தி நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு அவர் யோசிச்சு அதுக்கு அதுக்குதான் பாபா சொன்னாரா இவன் அண்ணா தபோல்கர் வந்து என்னை பற்றி எழுத இல்லை நானே என்னோட சுய சரித்திரத்தை எழுத போகிறேன் அதுக்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ பாபாவே எழுதுன அந்த சரித்தம் தான் சாய் சச்சரித்தம் அப்போ இந்த சாய் சச்சரித்தமே எப்படி பாராயண் பண்ணும் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் நீங்கள் படிங்க தயவு செஞ்சு இந்த ஒரு நாளைக்கு ஒரு பேஜை படிக்கணுன்ற கான்செப்டை கண்டிப்பாக நம்ம விட்டுடணும் இந்த ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் இல்லைங்க ஒரு சாப்டர் படிக்க முடியாது அஞ்சு நிமிஷம் ஆக போகிறது இந்த அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு சாப்டர் படிக்கலாம் இல்லை பத்து நிமிஷம் ஒரு நாளில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு ஏன் பாபா பாபா சொன்ன மாதிரி எல்லா கடவுளும் ஒன்று தான் எல்லா மதங்களும் ஒன்று தான் பாபா இல்லை மகாப்பிரியவரும் அதுதான் சொல்லியிருக்கார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஓம் நம சிவாய சொல்லு அப்படின்ட்டு இருக்கார் ஏன் அவருக்கு எந்த எந்த கடவுள் செல்லாமல் ஓம் நம சிவாய சிவனும் பாபாவும் ஒன்று தான் அப்போ மகாப்பிரியவர் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் ஓம் நம சிவாயா அப்படின்னா அது பாபாவுக்கு சமர்ப்பணம் நீங்க ஓம் சாய்ராம்னு சொன்னீங்கன்னா அது சிவனுக்கு சமர்ப்பணம் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நீங்க பகவானோட நாமத்தை சொல்லி அஞ்சு நிமிஷத்துல ஒரு சாப்டர் படிச்சிடலாம் நீங்க நீங்க கண்டிப்பா இது எடுத்துக்கோங்க பாபாவை நம்பி அந்த சாய் சச்சரித்த பாராயணம் ஆரம்பிங்களேன் அந்த பாராயணம் அந்த சச்சரித்தை முடிக்கிறதுக்குள்ள நீங்க என்ன நினைச்சு அந்த பாராயணம் ஆரம்பிச்சிங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும் அந்த பாராயண்தான் இந்த அம்மாவை காப்பாற்றித்து எப்படின்னா இந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா ரொம்ப வழியில் இப்போ அந்த வழி வந்துடுது அப்போ அந்த டாக்டர் கேட்டால் பக்கத்து வார்டில் ஒரு அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா உடனடியாக போய் சிசேரியன் பண்ணும் உங்களுக்கு நார்மல் டெலிவரி கண்டிப்பாக ஆகிடும் நான் அந்த அம்மாவுக்கு போய் சிசேரியன் மட்டும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அந்த டாக்டர் போய் அந்த அம்மாவுக்கு சி செக்ஷன் அதாவது இந்த சிசேரியன் முடிச்சுட்டு இந்த அம்மா கிட்டே வரலாம் இந்த அம்மாவுக்கு வந்து செக்கப் பண்ணும்போது இந்த டாக்டர்ஸே ஆடி போயிட்டாலாம் ஏன்னா அத்தனை நேரம் அத்தனை நாள் அத்தனை மாதங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட்டாக அத்தனை நேரம் இந்த அம்மா நார்மலாக இருக்கா அப்படின்றதுக்காக தான் பக்கத்து வார்டில் இருக்கிற எமர்ஜென்சி சி செக்ஷனுக்கு அந்த டாக்டர் போனான் ஆனால் அந்த எமர்ஜென்சி சி செக்ஷன் முடிச்சுட்டு அந்த டாக்டர்ஸ் வந்து இந்த அம்மா கிட்ட வரும்போது அந்த அம்மாவோட ஸ்கேனில் பார்த்தா இந்த தொப்புள் குடின்னு சொல்லுவா அந்த அம்பிலிக்கல் கார்டு அப்படின்னு சொல்லுவாள் அந்த வயிற்றுக்குள்ளே அந்த அம்பலிக்கல் கார்டு அந்த தொப்புள் கொடி வந்து அந்த குழந்தைய சுத்தின் இருந்துதான் அதனால இந்த டாக்டர்ஸ் இந்த அம்மா கிட்ட என்ன சொல்றான்னா அம்மா தயவு செஞ்சு நீங்கள் எந்த விதத்திலையும் பயப்படாதீங்க ஒண்ணுமே இல்லை இந்த தொப்புள் கொடி உங்கள் குழந்தையோட கழுத்தை சுத்தின் இருக்குன்னு இந்த அம்மா பயந்து போயிட்டாலாம் ஏன்னா இந்த தொப்புள் கொடி இந்த அம்பலிக்கல் கார்டு வந்து குழந்தையோட கழுத்தை சுத்தின்றது தான் அந்த குழந்தை வெளியில வரும்போது ப்ளூ பேபியா பிறக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த ப்ளூ பேபியா பிறந்தா என்னென்னா குழந்தை பிறந்தொன்னே இறந்து போயிடும் அப்போ இந்த அம்மா அழறா அந்த இடத்துல பாபாவை நினைச்சு அழரா பாபா உங்களை நம்பி நான் சொன்னேனே பாபா எதற்காக என்னை இப்படி நீங்க சோதிக்கிறேன் ஒரு ஒரு நாளும் என்னுடைய கனவுல காலையில் உங்களுக்கு அபிஷேகம் தானே நான் நினைச்சேன் இருந்தேன் அந்த கனவெல்லாம் பொய் பொய்யே அப்படின்ற மாதிரி இப்ப பண்றேலே பாபா நான் பண்ண பாவம் அப்படின்னு நீங்க இருந்தா அப்படி உண்மையாவே என்னோட பாவத்துக்கு ஏதாவது ஒரு பதில் கொடுக்கணும்னா நீங்க கனவுலயே வந்திருக்க மாட்டேலே பாபா எதற்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அதாவது புதன்கிழமை அந்த அம்மாக்கு குழந்தை பிறந்திருக்கணும் இந்த அம்மா இதெல்லாம் இருக்கா அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாலாம் உடனடியாக உங்களுக்கும் ஒரு சிசேரியன் பண்ணணும் நீங்கள் பயப்படாமல் இருங்க அப்படின்னு சிசேரியன் பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்ற முடியுமா அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறக்கும் ஏன்னால் நார்மல் டெலிவரி புதன்கிழமை ரொம்ப நல்ல நட்சத்திரமாக இருந்தது இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கா இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தேன்னா இந்த பிறப்பும் இறப்பும் மகேஸ்வரன் கையில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த காலத்தில் பிறக்கிறது எல்லாம் டாக்டர்ஸ் கையில் மாதிரி பண்ணிட்டா ஆனால் இறப்பு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த காலத்தில் ஒரே ஒரு விஷயம் இந்த இறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தான் கடவுளோட கையில இருக்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா ஆனா அது தவறு நம்ம விதியில கடவுள் ஏற்கனவே எழுதியிருப்பார் எந்த நாள் எந்த நேரம் எல்லாம் எழுதி வச்சிருப்பார் அப்பதான் நம்ம பொறக்க போறோம் இது எல்லாம் கடவுளுக்கு தெரியும் ஆனா மனிதர்களுக்கு அது புரியவே புரியாது இந்த அம்மா யோசிச்சேன் இருக்கா எந்த நாள்ல பிறக்க போறதோ எந்த நேரத்துல எந்த நட்சத்திரம் இருக்குமோ ஏன்னா சில நட்சத்திரம் இந்த பெண் பொன் குழந்தைகளுக்கு ராசி இல்லை பசங்களுக்கு இது ராசி இல்லை நிறைய விஷயங்களுக்கு இருக்கா ஆனா அந்த அம்மாக்கு ஒன்னே ஒன்று தெளிவா புரிஞ்சது என்னன்னா அந்த அம்மாவோட அம்மா இந்த சாய் சச்சரித்த பாராயன் இந்த அம்மா எப்போ பிரெக்னன் தெரிஞ்சோ அந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாலாம் தினம் அதாவது ஒன்பது மாசங்கள் அந்த அம்மா கர்ப்பமா இருந்தாலையா தொடர்ந்து அந்த நைன் மந்த்ஸ் பாராயண் பண்ணிகிட்டே இருக்கா இப்போ இந்த அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போதும் அந்த அம்மாவோட அம்மா சொன்னாலாம் நீ கவலையே படாத எந்த விதத்துலையும் உன கஷ்டங்கள் ஏற்படாது ஏன்னா நான் அந்த சாய் சச்சரித பாராயன் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறா அப்படின்னா ஐயோ பாபா என்னோட அம்மாவும் உனக்காக பாராயன் பண்ணிட்டு இருக்காளே உன்ன நினச்சிட்டு தயவு செஞ்சு எப்படியாவது என்னோடய குழந்தைய நீ பத்திரமா எனக்கு கொடுத்துடணும் பாபா அப்படின்னு டாக்டர்ஸ் அந்த சி செக்ஷன் அந்த சர்ஜரி ஆரம்பிச்சிட்டாலாம் அந்த குழந்தைய சர்ஜரி பண்ணி அந்த குழந்தைய வெளியில் எடுத்துட்டா அந்த குழந்தைய வெளியில் எடுத்தோன்னே இந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம் என்னென்னா அந்த அம்பிளிக்கல் கார்டு அந்த குழந்தையோட கழுத்துல சுத்தின்னு இருந்ததுன்னு சொன்னாலே வெளியில வந்தால் அந்த குழந்தை சாதாரணமாக எப்படி எல்லா குழந்தைகளும் பிறக்குமோ அதே மாதிரிதான் பிறந்துதான் அதை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் ஒரு உற்சாகம் ஐயோ டாக்டர்ஸ் இவ்வளவு சொன்னாலே சி செக்ஷனாக இருந்தாலும் கடவுள் நம்ம கையில் குழந்தைய பத்திரமா கொடுத்துட்டாரே பாபா எப்படி பாருங்க ஒரு சின்ன நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் ஒரு சின்ன குழப்பத்தை ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி கொடுப்பார் ஆனால் அந்த கஷ்டத்தினால வர அந்த விளைவை கண்டிப்பாக பாபா பார்த்துவார் எப்படின்னா ஒரு குட்டி கை குழந்தை எடுத்துக்கோங்க அந்த கைக்குழந்தை நீங்கள் தூக்கி மேலே வானத்தில் போகிறீங்க அந்த குழந்தை அழுமா சிரிக்குமா கலகலன்னு சிரிக்கும் எதற்காக மேலே வானத்தில் போய் ஜம்மறி கீழே எந்த நம்பிக்கையோடு விழும் நம்ம அம்மா அப்பாவுடைய கைகள் நம்மளை தாங்கி பிடிக்கும்னு அந்த குழந்தைக்கு தெரியும் அதே மாதிரி தான் நம்ம பக்தியும் பேர்பட்ட கஷ்டம் வந்தாலும் நம்மளை பாபா எவ்வளோ ஹைட்டுக்கு தூக்கி போட்டால் நம்பிக்கையோடு இருக்கணும் பாபா நம் பாபாவுடைய கரங்கள் நம்மளை தாங்கி பிடிக்கும் அந்த நம்பிக்கை தான் அந்த அம்மாக்கு இருந்தது அந்த குழந்தை வெளியில் பத்திரமாக வரது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் நடந்தது அப்படி அந்த அம்மாவோட வாழ்வில் என்ன ஒரு அற்புதமான விஷயம் பாபா என்ன ஒரு அருமையான லீலை பண்ணார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்